ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் சுவையான சத்தான சிவப்பு அவல் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். வீட்டில் இருக்கிற வயசானவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இந்த கொழுக்கட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃப்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லியும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2 கப் அளவுக்கு அவல் எடுத்து ஒரு பவுலில் போட்டு தண்ணி சேர்த்து ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் ஊற வைக்கணுங்க. இப்போ நான் 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அவல் வந்து நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. வந்து நான் வந்து இன்றைக்கி மெலிசான அவல் தான் எடுத்திருக்கேன். மெலிசான அவல் அப்படின்னா 20 நிமிஷத்துலேயே கரெக்டாக ஊறி வந்துடும். அவல் நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா இதை ஒரு ஃபில்டர்லேயோ இல்லை வெள்ளை துணியிலையோ போட்டு தண்ணி சுத்தமாக இல்லாத மாதிரி பிழிஞ்சி எடுத்துக்கோங்க. கெட்டியான அவல் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 30-35 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஊறுறதுக்கு டைம் எடுக்கும். இப்போ இதை சுத்தமாக தண்ணி இல்லாத மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க. தண்ணி வடித்து எடுத்ததுக்கப்புறமா இதை பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அவல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கும். நல்லா சாஃப்டாகவும் தண்ணியெலாம் இல்லாமையும் நல்லா உதிரியாக இருக்கும். இதை வந்து ஒரு தடவை நல்லா கை வச்சு 5 நிமிஷம் போல் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம ஒயிட் அவல் விட சிவப்பு அவலில் சத்துக்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. குழந்தைங்களுக்கு நம்ம இது போல் சிவப்பு அவல் வாங்கி நம்ம ரெசிபிஸ்லாம் பண்ணி கொடுத்தோன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 கொத்து கருவேப்பிலையும் 1 பச்சை மிளகாயும் பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் போல் வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1-2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி குட்டி குட்டியாக கட் பண்ண முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். வேர்க்கடலை முந்திரி நம்மக்கிட்ட இருக்க எந்த நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிக்சிங் எடுத்துகிட்டு போய் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அவல்ல சேர்த்துக்கலாம். அவல் கூட சேர்த்துட்டு இப்போ இந்த அவலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம கிச்சனில் அவல் ரெசிபிஸ் நிறையா பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்ல வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா குட்டி குட்டி கொழுக்கட்டைங்களாக ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இது போல் கொழுக்கட்டைங்களாக ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இப்போ பேனில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அந்த பிளேட்டை உள்ளார வச்சுக்கலாங்க. உள்ளார வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 5-5 நிமிஷத்தில் இது வந்து ரொம்ப சூப்பராக வெந்து வந்துடும். அதிக நேரம் எடுக்காது. இது வந்து நீங்கள் இட்லி பாத்திரத்துலேயும் வேக வச்சுக்கலாம். நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி பிளேட்லேயும் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். எதில் வேக வச்சாலும் 5 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும். சூப்பராக அவல் கொழுக்கட்டை வெந்து வந்துடும். ஹெல்த்தியான ரொம்ப ரொம்ப சத்தான சாஃப்டான அவல் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. இதே போல் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.